عبد الله ابن حذافة رضي الله عنه அவர்கள் ரோம் ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் உமர் ரதியோட ஆட்சி காலத்திலே கடுமையான யுத்தம் போய் கொண்டிருக்க கூடிய ஒரு காலகட்டம் கடுமையான யுத்தம் போய் கொண்டிருக்க கூடிய காலகட்டம் பல கட்டங்களாக அந்த யுத்தம் நடக்கிறது பல பனிக்காலங்களை தாண்டி அந்த யுத்தம் நடக்கிறது அதில் ஒரு தடவை அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர்களும் இன்னும் ஒரு சிலரும் சிறை கைதிகளாக அந்த கிறிஸ்தவர்களால் பிடிக்கப்படுகிறார்கள் ரோமர்களால் பிடிக்கப்படுகிறார்கள் பிடிக்கப்பட்டால் அந்த மன்னனுக்கு என்ன கேள்விப்பட்டிருக்கிறது தெரியுமா முஸ்லிம்கள் என்றால் உலகத்தில் எதற்காகவும் தங்களது அடிப்படையை விட்டு கொடுக்க மாட்டார்கள் டெஸ்ட் பண்ணி பாப்போம் அவன் நினைக்கிறான் என்னது இவர்களை டெஸ்ட் பண்ணி பாப்போம் என்று அவர் அடிச்சு ரத்தம் வடிய வைக்கணுமா புடுங்கணுமா வேதனை படுத்த வேண்டுமா சுடு தண்ணியை ஊற்ற வேண்டுமா எல்லாவற்றையும் அப்துல்லா இப்னு ஹுதாபாவுக்கு செய்து பார்க்கிறார் அசையவில்லை கடைசியிலே அவர் ஒரு ரிமண்ட்ல போடுறார் ரிமண்டுக்குள்ள போட்டு சாப்பாடாக சாராயத்தையும் பண்டு இறைச்சிகளையும் உள்ளு வைக்கிறார் வச்சு சிறைய மூடி விடுறார் ஒரு நாள் ஆகுது சாப்பிடல அவரு குடிக்கல ரெண்டு நாள் ஆகுது சாப்பிடல குடிக்கல மூன்று நாள் ஆகுது குடிக்கட்டும் பாப்ப உறுதிய என்றதான் அவருடைய டெஸ்டிங் மூணாம் நாள் ஆகுது எதுவும் இல்லை அப்போ ஒரு சிறை காவலாளி போய் பார்க்குறாரு அவரோட தலை இப்படி வளைஞ்சிருக்குது அப்போ வந்து சொல்றாரு இது கங்கள விட்டோம்னா ஆள் மௌத்தாயிருவாரு இதுக்காகல விட்டோம்னா இப்படி ஆள் மௌத்தாயிருவாரு அப்போ மன்னர் அவரை கொண்டு வர சொல்றாரு கொண்டு வர சொன்னதுல ஏன் நீ சாப்பிடலன்னு கேட்கிறார் அவர் அப்போ அவர் சொல்ற அழகான ரசனம் அம்மா இன்ன தரூரத்தை கத அஹல்லத்லி நிர்பந்தத்தில் இதை நான் சாப்பிடவும் முடியும் குடிக்கவும் முடியும் ஆனாலும் கரிஹ்து அன் உஷ்மித கபில் இஸ்லாம் இஸ்லாத்தை காரணம் காட்டி உனக்கு முன்னால் நான் வாதாடுவதை விரும்பவில்லை உனக்கு முன்னால் இஸ்லாத்தை கொண்டு வந்து வைப்பதை நான் விரும்பவில்லை சாப்பிடாமல் அப்படியே மரணிப்பதை தான் நான் விரும்பினேன் காரணம் ரெண்டு ஹராம் எனக்கு இன்றைக்கு நான் குடிச்சு இஸ்லாம் எனக்கு அனுமதித்திருக்கிறது என்று உனக்கு முன்னால் சொல்வதை நான் என்ன செய்யல நான் விரும்பவில்லை நீ எதை நினைச்சாயோ அதையே நான் செய்யறதுக்கு என்ன செய்தேன் ஆசைப்பட்டு எதை நினைச்சாய் சாப்பிடாம இருக்கிறான்னு பார்க்கிற சாப்பிடாம தான் நான் மூத்தாகி இருப்பேன் என்று சொல்லி ஒரு வீரமாக ஒரு வசனத்தை சொல்லுகிறான் இவர் நினைக்கிறார் அசையல்ல அந்த இடத்துல அசையலையே அப்ப கேட்கிறாரு சரி நான் என் கீழே உள்ள ஆட்சியில அறவாசியை உனக்கு தாரேன் வாக்களிக்கிறேன் உனக்கு தாரேன் தத்தனசர் கிறிஸ்தவ மதத்தை தழுவியான்னு கேட்கிறாரு அவர் சொல்றாரு உனக்கு கீழ் உள்ளவற்றை நீ தந்தால் உனக்கு கீழ் உள்ள அனைத்தையும் நீ தந்தாலும் அரப் அரபுகள் சுமந்திருக்கக்கூடிய அனைத்தையும் தந்தாலும் முகம்மதுடைய மார்க்கத்தை விட்டு ஒரு கணமேனும் நான் திரும்ப மாட்டேன் எல்லாத்தையும் நீதா உண்டையும் நான் திரும்ப மௌத்தாகிற கட்டம் சொல்ல வேற இடத்துல இல்ல மௌத்தாகிற கட்டத்தில் அவர் டெஸ்டிங் சும்மா இருக்கவங்களே இல்ல மௌத்தாகிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார் இதை பார்த்து விட்டு அதை மண்ணை முடிவெடுக்கிறாரு கொள்வோம் எதுக்கும் கொள்ற டைம்ல ஒரு பரிசோதனை கொண்டு போய் என்ன செய்யறாரு சிலுவையில் அறைய சொல்றாரு அவரு கொள்ளல சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு அம்பு எயிறவற்ற சொல்றாரு அம்பை நீங்க எய்ங்க ஆனா உடம்புல படாத மாதிரி இங்கிலால போற மாதிரி இங்கிலால போற மாதிரி இவ்வளவு அச்சம் இருக்கும் இரும்பால தான் நெய்வார்கள் சும்மா சாதாரணங்கள் இல்லை இரும்பு அம்பு பட்ட உயிர் போயிரும் அது இந்த பக்கத்தால பக்கத்தால எய்யறாங்க அந்த அப்படி போற நேரத்துல அவரோட கண்ணால கண்ணீர் போகுது யாரு அப்துல்லா இப்னு ஹுதாஃபார் அழுகுறாங்க அழுகிறாருன்னு சொல்லப்பட்ட உடனே அவர் அழைச்சிட்டு வாங்கன்றாங்க அழைச்சிட்டு ஏன் அழுதிங்கன்றாங்க மறுபடியும் அழுது விட்டு சொல்கிறார் இன்னஹா நஃப்ஸுன் வாஹிதா ஒரு உயிர் போக போகிறது குன்து இஸ்தஹைது நான் விரும்பி இருந்தேன் எனக்கு 100,000 ஆத்மாக்கள் இருந்து அது ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய பாதையில் இப்படி கொல்லப்பட வேண்டுமே என்று ஆசைப்பட்டேன் ஒன்றுதானே இருக்கிறது என்று தான் நான் கவலைப்படுகிறேன் என்று சொல்லி அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள் ஒன்றில் இப்படி போகுது எனக்கு இப்படி 1,000 உயிர் வேண்டும் அது போல நான் இப்படி மரணிக்க வேண்டும் என்று தான் நான் ஆசைப்பட்டேன் என்று சொன்னவுட மன்னனுக்கு வந்து இப்படி ஒரு உறுதியா என்ன ஒரு ஒரு கல்பு என்ன ஒரு நெஞ்சம் அவனால் வந்து அவன் கொல்ல முடியவில்லை கொள்வதற்கு மனம் வரவில்லை என்ன ஒரு திரகாத்திரம் என்ன ஒரு பற்று கேட்கிறான் கடைசியாக என்னை நெத்திய மட்டும் முத்தமிடுவியான் உலக வரலாற்றில் ஒரு வல்லரசர் ஒரு கைதீட்ட என்னை நெத்திய முத்தமிடுங்க என்று சொன்ன முதல் வரலாறும் கடைசி வரலாறும் இதுதான் சொல்வது நெத்திய முத்தமிட முடியுமாண்டு என்ன செய்வாய் முத்தமிட்டான்னு கேட்கிறாங்க உங்களை நான் விடுதலை செய்வேன் உங்களை நான் விடுதலை செய்வேன்கிறார்கள் நிபந்தனை கைது எங்கே நிபந்தனை போட்டிருக்கிறா என்ன மட்டும் விடுதலை செஞ்சா சரி வராது வான் ஜமீல் அசாரா இங்க நிறைய கைதிகள் இருக்கிறாங்க எல்லாரையும் விடுதலை செய்வீங்களான்னு கேட்கிறாரு எல்லாரையும் நான் விடுதலை செய்வேன் எவ்வளவு ஒரு மன்னர் ஆசைப்படுகிறார் இவன் உறுதி வந்து இப்படி அளவுக்காவது வருமாண்டு அப்ப அவர் நினைக்கிறாரு நெத்தியில ஒரு முத்தம் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் இதுல மார்க்கத்துக்கு மாற்றம் எதுவும் இல்லை
போய் என்ன செய்யறாரு, நெத்தியில முத்தமிடுறாரு, அனைத்து சிறை கைதிகளும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். சகோதரர்களே, இங்க முத்தமிட்டதெல்லாம் செய்தி, ஒரு சிறை கைதிட்ட ஏன் நெத்தியில முத்தமிடு, அனைவரையும் நாங்கள் விடுதலை செய்கிறோம் சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த மன்னருடைய உள்ளத்திலே இருந்த அந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவுடைய உள்ளத்திலே இருந்த உறுதி, அந்த அடிப்படை மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை. சகோதரர்களே, அத்தனை கைதிகளோடையும் உமர் ரதியல்லாஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். இதை கேட்டவுடன் உமர் ரதியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார், இவ்வளவு வேதனையை தாங்கிக்கிறாரு, தாங்கிட்டு தானே வராரு. அப்போ உமர் ரதியல்லாஹு சொன்னார்கள், அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவுடைய நெற்றியை முற்றமிடுவது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்று சொல்லிவிட்டு அவர் முத்தமிட்டார். முதலாவதாக மற்ற அனைவரும் முத்தமிட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த உறுதி இருக்குதானே, இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா காட்டிய உறுதி, நெஞ்சம் எதுலேருந்து வந்த சொல்லுவோம், அடிப்படையற்ற ஒருத்தனுக்கு இந்த உறுதி வரவே வராது, சரியான ஒருத்தனுக்கு வராது, அறிவோட வராது. மயக்கூசு அடிச்சு வரலாம், சிந்தனையை மாத்தி வரலாம், அறிவாக வராது. அறிவாள் அவன் சுத்தி புத்தி சுயாதீனமாக இருக்கின்ற நேரத்தில் இந்த அளவுக்கு ஒத்தனுக்கு உறுதி வருவதென்றால் அடிப்படை சரியாக இருக்க போய்தான் அப்படி வருவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஹுபைப் ரதியல்லாஹு கைது செய்யப்பட்டிருக்கிறார், முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. கைது செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் வந்து என்ன செய்யறாருனா, தான் வந்து அதாவது அசுத்தங்களை களைந்து கொள்வதற்காக அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட போறார் மக்கால. ரசூலுல்லாஹ் மதீனா அழைக்கிறாங்க, ஹுபைப் கைதி அழைக்கிறாரு. சேவிங், அதாவது சேவ் பண்றதுக்கு மூசான்னு சொல்லுவார்கள் அரபுல. மூசான்னு சொன்னா அதுக்கு ஹீப்ரு மொழியில மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர். அரபுல மூசான்னு சொன்னால் என்னது, இந்த சேவிங் எடுக்கிற விஷயங்கள், மீசையை வலிக்கிற விஷயங்கள் இருக்குதானே, இதுக்கு தான் சேவிங் சொல்றது, மூசான்னு சொல்றது. இந்த மூசா என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த கைதியில வீட்டில் இருந்த ஒரு புள்ள வந்து இவர்கிட்ட வந்துருது. அவங்க தெரியாம இருந்துட்டாங்க. கைதி என்ன செய்வான், எப்பையும் புள்ளைய பிடிச்சி என்ன செய்வான், என்னைய உடலாட்டி என்ன செஞ்சிருவேன், கொண்டு விடுவேன்னு சொல்லுவான். ஒரு புள்ளை வச்சுட்டு இப்படி அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் சொல்லுகிறார், கண்ட உடனே எனக்கு மனசுல என்ன செய்து விட்டது, திடுக்கண்டு விட்டது. அப்போ அவர் அந்த பெண்மணி சொல்லுகிறார், ஹுபைபை போன்ற ஒரு சிறந்த கைதியை நான் காணவில்லை. அவர் கேட்டார் எங்களை பார்த்து, நான் கொல்லுவேன்னு நினைச்சீங்களா, கொல்ல மாட்டேன், நான் வந்து என்னது கொல்ல மாட்டேன், அப்படி நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்லுகிறார், ஹுபைப் ஒரு சிறந்தவராகத்தான் இருக்க வேண்டும், சில நேரங்களில் அவிடத்தை திராட்சை குலைகள் இருந்ததை நான் கண்டிருக்கிறேன். மதீன் மக்காவில் அந்த நேரத்தில் எந்த பழமும் கிடையாது, எந்த பழமும் கிடையாத நேரத்தில் அவர் திராட்சை பழங்களை சாப்பிடுவதை நான் என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி முடிஞ்ச பின்னாலே அவர் மரண தண்டனைக்காக அழைத்து போட, அதாவது மனசு திறந்து போனார்கள், நெருக்கடியோட போகல, மரண தண்டனைக்காக அழைக்கப்படுகின்ற நேரத்தில் ரெண்டரைக்கா தொழ அனுமதி கேட்டார். கேட்டுவிட்டு தொழுகிறாரு, தொழுதுட்டு அவசரமா வந்துட்டாரு. வந்துட்டு சொல்றாரு, நான் இந்த தொழுகை இன்னும் நீட்டி இருப்பேன், ஆனால் நான் மரணத்திற்கு பயப்படுகிறேன்னு நீங்கள் நினைக்க கூடாது என்பதற்காக சுருக்கி கொண்டேன் என்று சொன்னார்கள். மரண வேளையில் ஒரு வசனம், எப்படி வசனம் அது, நான் மரணத்துக்கு பயப்படுகிறேன் என்று நீங்கள் நினைக்க கூடாது என்பதற்காக இதை சுருக்கி கொண்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார் மரணிக்கிற நேரத்தில், அல்லாஹும்மா அஹ்ஸஹிம் அததா, யாரெல்லாம் இங்கே எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்பதை எண்ணிக்கொள்ளு என்று சொன்னார்கள். எனக்கு இது அநியாயம் செய்வதற்கு எத்தனை பேர் சூழ்ந்திருக்கார் என்பதை எண்ணிக்கொள் என்று மாத்திரம் சொன்னார்கள். பின்னர் மரணம் கொல்லப்பட்டார்கள். சகோதரர்களே, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா, இந்த பற்றும் இந்த அன்பும் இந்த நேசமும் ஒரு கொள்கையில் வருமாக இருந்தால் அது வெற்றி பெறும். ஆனால் அந்த கொள்கையாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும், பற்று இருக்க வேண்டும், ரப்புல் ஆலமீனுடைய கொள்கை என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறும். ஆகவே சரியான கொள்கையுள்ள ஒரு சமூகமே வெற்றி பெறும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த தலைப்பு போதுமானது, இந்த உதாரணம் போதுமானது. அன்புள்ள சகோதரர்களே, இதை கொஞ்சம் மனதில் எடுத்து எங்கள் வாழ்க்கையில் உள்ள அடிப்படைகளை நாங்கள் எல்லாவற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறோமா, நாங்கள் எத்தனையோ வகைகளை வாழ்க்கையில் செய்கிறோம், அத்தனையும் ஒரு அடிப்படையை வைத்து செய்கிறோமா என்பதை ஒரு பரிசோதனை போட்டு எங்கள் அடிப்படைகளை உறுதியாக்கி கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கிய புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.